வீட்டில் வீடு கட்டியிருப்பாங்க, சரிங்களா? வீடு கட்டி அந்த வீட்டுக்கு புது வீடு கட்டிட்டு போயிருப்பாங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கும் போது கூட நான் நல்லா இருந்தேங்க, புது வீட்டில் நான் வந்து நல்லா இல்லை. சவுண்டு கரெக்டாக கேட்குதுங்களா சார்? புது வீட்டில் நான் நல்லா இல்லை, புது வீட்டுக்கு வந்தோன்னே ஒரே டென்ஷன், இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புது வீடு கட்டி வரீங்க இல்லையா, இந்த கட்டி வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விருந்து போடுறீங்க. புது வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அது புது வீடு கட்டின ஆண்களுக்கு தான் பிரச்சனை, அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடம் யாருடையதோ, யார் பேரில் இருக்கக்கூடியோ, அந்த பேருக்குடையவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே நமக்கு பின்னாடியே இருந்துகிட்ருக்கும். அப்போது இந்த புது வீடு கட்டி வரவங்க என்ன பண்ணணும்னா, கட்டி புண்ணியாச்சனை பண்ணுறீங்க, இந்த மேல் கூரை போடுறாங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம காங்கிரீட் போட்ட உடனேயே தினமும் விளக்கெரியணும். உங்கள் வீடு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் தினமும் ஒரு பெண் போய் அங்கே விளக்கு போடணும், இல்லை விளக்கு போறதுக்கு யாரையாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்ம புண்ணியாச்சனை பண்ணினதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு நம்ம என்ன சொல்லுவோம், கறி விருந்து போடணும்னு சொல்லுவோம். அது எல்லா ஜாதியினத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, நான் போட வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் பார்த்த இந்த நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்த நாட்களிலிருந்தே நான் இதை நிறைய பேத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன், இதை நான் பார்த்தும் வந்திருக்கேன். என்னென்னா, 48 நாள் அந்த வீட்டுக்குள்ளே நான்வெஜ் செய்யாதீங்க. என்னென்னா, நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையான்னு கேட்கல, அந்த இரத்த வாடையுடைய அமைப்பு அந்த புது வீட்டுடைய வாசத்தை கெடுக்குமா, புரியுதுங்களா? அப்போ ஒரு 48 நாள் ஒரு மண்டலம், இப்போ நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, 48 நாள் பூஜை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம்தாங்க எல்லாத்துடைய நார்மல் பூஜை அங்கே நடக்குது. இல்லாட்டி இந்த 48 நாளுக்கும் 48 விதமான பூஜை அங்கே நடந்தே தீரும். அப்போ தான் அந்த மண்டலம், ஏன் அந்த காலத்தில் வந்து ஒரு மண்டலம்னு வச்சுருக்காங்க, அப்போ ஒரு யுகம்னு சொல்கிற மாதிரி, அந்த காலகட்டத்திலேருந்து தாண்டிட்டோம்னா அந்த இடத்துக்குரியவங்களோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்போ நல்ல விதமாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, 48 நாட்கள் நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் கடவுளை வேண்டி, குலதெய்வத்தை வேண்டி தினமும் ஒரு செம்பு கலச தீர்த்தம் வேங்க. நிறையா பேர் குடி வந்தவங்க எல்லாருமே சொல்கிற புது வீடு புதுமனை குடி புகுந்தவங்க ஒரு செம்பு கலச தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் பாதி பன்னீர் பாதி தண்ணி இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் 9 காயின், 9 ஏலக்காய், 9 பட்டை, புரியுதுங்களா? 9 காயின், 9 ஏலக்காய், 9 பட்டை, திருமஞ்சனம் கொஞ்சம், ஜவ்வாது கொஞ்சம், அருகம்புல்லோ இல்லை தர்ப்புல்லோ கொஞ்சம், பச்சை கற்பூரம் கொஞ்சம், கற்பூர வள்ளி இலை கொஞ்சம், துளசி இலை கொஞ்சம், இதையை போட்டுக்கோங்க போதும். இதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு தேங்காவை நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு ஒரு அம்மனா பாவச்சு பொட்டு வச்சு மாவிலை இல்லாட்டி வெத்தலை இல்லை வைத்து அது ஒரு கலசமாக உங்கள் வீட்டில் 48 நாள் வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 48 நாளும் அந்த தீர்த்த தண்ணி கெடாது. நீங்கள் தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம், அதே வாசமும் இதில் வெண்கடுகும் நீங்கள் போட்டுக்கலாம், அதே வாசமாகவே, அதில் எந்த விதமான வாச குறைபாடும் இருக்காது, அதே வாசத்துடன் இருக்கும். இப்போ எனக்கு கற்பூரவள்ளி போடல, துளசியில் போடலைன்னா பொடி போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? பொடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வாசம் என்றைக்குமே அந்த 48 நாள் நீங்கள் 90 நாள் வச்சாலும் மாறாது. அதே மாதிரி இந்த தேங்காவும் கெடாது. அப்போது அந்த 48 நாள் கழித்து அந்த நீரை வடிகட்டி, அந்த நீரை வந்து வடிகட்டி வீட்டுக்குள்ளே தெளித்து விடுங்க. உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த 9 காசு தான் உங்களுடைய குலதெய்வ காசு, உங்களுடைய செல்வ காசு. அதை நல்லா ஒரு சிகப்பு துணியோ மஞ்சள் துணியோ போட்டு அதில் வாசனை திரவியங்கள் போட்டு நல்லா கட்டி உங்களுடைய நகை வைக்கும் இடம், பணம் வைக்கும் இடம் இடத்துல வச்சுட்டு நீங்கள் வாங்க. உங்களுக்கு நல்ல விசேஷம் கண்டிப்பாக நடந்துடும், எந்த விபத்தும் உங்களுக்கு நடக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மறக்காமல் இதை நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த இது உங்களுக்கு சொன்னதில் ஏதாவது
டவுட் இருக்குன்னா நம்ம அதை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாருமே செய்ய வேண்டியது, எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும், இதுக்கு வந்து வேறுபாடே கிடையாது. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல காரியம். ஒரு வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணணும். எல்லோரும் வந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறை அதை நீங்கள் என்ன ஹோமம் வேணால் அப்புறம் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸ் கணபதி ஹோமம் பண்ணிகிட்டே இருங்க. கணபதி என்பது முதன்மையானவர், அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வீடு என்றைக்கும் வம்ச ரீதியாக உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். சரி, அடுத்தது இப்போ